அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐஎஃப்எம் மீடியா உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றது. இன்று நாங்கள் ஒரு வித்தியாசமான காணொலியோடு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இது ஒரு மியூசியம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், யுஏஇயில். யுஏஇ அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு விளங்காது, துபாய் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு விளங்கும் இல்லையா. ஸோ யுஏஇயில் அல் ஷார்ஜா அப்படிங்கிற இடத்துல ரோலா பார்க்குக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த மியூசியம் உள்ளுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 10 திர்ஹம் கேட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, பார்க்க முடியும். ஆனால் வீடியோ பதிவு செய்யலாமா அப்படின்னு நம்ம செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க வீடியோ பதிவு செய்ய அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ பதிவு செய்ய அனுமதி கிடையாதா? ஓகே சரி, வீடியோ பதிவு செய்ய அனுமதி நம்ம எனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்கு போகல. நிறையவே நம்ம வெளியால் பார்க்கறதுக்கு இருந்துச்சாலும் நம்ம வெளியால் இருக்கிற விஷயங்கள் நம்ம ஒன்றா பார்த்துக்கொள்ளலாம். இதை நம்ம வந்துக்கிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க போர்க்காலத்துக்காக பயன்படுத்தின ஆயுதங்களாக இருக்குது. இது உண்மைக்குமே பார்க்குறதுக்கு சூப்பராகி, இது மொத்தமாக முன்னாடி 4 வச்சுருக்கிறாங்க. முன்னாடி அந்த டோர் பக்கத்துலேயும் கூட 2 வச்சுருக்கிறாங்க, ஒன்று பெருசு ஒன்று சின்னது, அதையும் பார்த்துக்கொள்ளலாம் இன்ஷால்லாம். இது உண்மைக்குமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு அழகான ஒரு இடம், அமைதியான இடம். இது வந்துக்கிட்டு மரத்தாலையும் இரும்பாலையும் செய்யப்பட்ட ஆயுதமாக இருக்குது. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது. இதெல்லாமே மரத்தால் செய்யப்பட்டது. இந்த இருக்கிறது தனி இரும்பு தாங்க, இது நல்ல வெயிட்டு, நம்ம அசைக்கவே முடியலை. நான் அசைச்சு பார்க்குறேன், அசைக்கவே முடியலை. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த வண்டில் மாதிரி இருக்குது தானே, அதில் இருக்கக்கூடிய அந்த சக்கரை மாதிரி இருக்குது. நல்ல இஷ்டம், நல்ல வெயிட்டான பலகையும் தான். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 இருக்குது. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்க்குறதுக்கு ரசிக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்குது. ஸோ இன்ஷால்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துருங்க. தரிக்கிறது பாருங்கள், அங்கே பெல்கினி மாதிரி அந்த பச்சைக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி முன்னாடி 2 இருக்குது, அந்த ஆயுதம் பொற்காலத்துக்கு பயன்படுத்தினது. உண்மைக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது, சூப்பராகி. நீங்கள் அது ஷார்ஜாவில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதை மிஸ் பண்ணாமல் இதை எல்லாருமே வந்து பார்வையிடுங்க. ஜஸ்ட்டு 10 திர்ஹம் தான், ஆனால் நம்ம பார்வையிட முடியுமே தவிர நம்ம அதில் வீடியோ பதிவு எடுத்துக்கிட்டு வீடியோ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன தெரியல, நம்ம முன்னாடி நம்ம உள்ளுக்கு போய் கேட்டோம், அவங்க அதுக்கு அனுமதி தரல. இதெல்லாமே பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் பெல்கனி மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராகி. எல்லாமே பழமை, எந்த ஒரு புதுமையுமே கிடையாது. இந்த சுவரெல்லாம் வந்துக்கிட்டு அப்படியே பழமை மரம் அப்படியே வச்சிருக்கிறாங்க. இந்த ஜன்னலும் கூட அப்படியே நம்ம கைக்கு எட்டிய தூரத்தில் அது கீழுக்கே வச்சிருக்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் மரத்தில் செஞ்சுருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு உண்மைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சுவர்கள்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப பழமையான ஒரு சுவர். இதெல்லாம் எப்படின்னு சொன்னால், நம்ம அன்றைய அரபு காலத்தை நம்ம இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் நினைக்கிற துபாய் யுஏஇ அப்படின்னு சொன்னாலே நல்ல பில்டிங்காக இருக்கும், சூப்பர் ஓப்பன் கண்ட்ரி, நம்ம நினச்சேலாம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அந்த துபாயை விட்டுட்டு, அந்த யுஏஇயை விட்டுட்டு நம்ம இப்போ பழமையான அந்த அரபு உலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த காணொலியை முழுமையாக பாரிவிடுங்க. உண்மைக்குமே நம்ம அந்த காலத்துக்கு போன மாதிரி இருக்கு. அரபிகள் அன்றைய காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, ஸோ அதை எந்த மாதிரி அவங்களோட அந்த வீடு அதனுடைய அமைப்பு எப்படி இருந்திருக்கும், களிமணில் வாழ்ந்திருப்பாங்க, களிமண் அமைச்சு அதில் அந்த வீடு செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டும் கூட வந்துக்கிட்டு அன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தின லைட் தான் இது. ஸோ இந்த நவீன காலத்தில் இந்த யுஏஇயில் ஒரு அழகான ஒரு லைட் இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். இதை வந்துக்கிட்டு பழமையை மாறாமல் இந்த இடத்த அப்படி வச்சுருக்கிறாங்க. இந்த மியூசியமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹெசன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கீங்க. இது ஒரு மியூசியமுங்க. இங்கே வந்துக்கிட்டு நிறைய மியூசியம் இருக்குது. நம்ம இன்ஷால்லாம் ஓனை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது 2 மியூசியம், அது ஹெசன் அப்படிங்கிற மியூசியம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்துக்கிட்டு இது பக்கத்தில் அதுவும் இருக்குது, அதுவும் கூட அங்கே வந்துக்கிட்டு நிறைய விஷயம் இருக்குது. அங்கே நிறைய வந்துக்கிட்டு ட்ராயிங் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்துக்கிட்டு ரொம்ப சூப்பராகி, அங்கே குகை மாதிரியெல்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு ஆயுதம் தான், இது சின்னது. அங்கே அந்த பக்கத்தில் இருக்கல அது பெருசு. இது வந்துக்கிட்டு இரும்பும் பலகையிலும் செய்யப்பட்டது. இந்த மியூசியமில் ஒரு கொடி இருக்குது, அங்கே ஆகமேலுக்கு நம்ம இப்போ பின்னாடி போனவளங்கும். அந்த கொடி வந்துக்கிட்டு அது என்ன கொடி அப்படிங்கிற நமக்கு தெரியலை. அது நீங்கள் இன்ஷால்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த கொடி இந்த மாதிரி சோப்பு கலரும் வெள்ளையும் கலந்தது, இது என்ன கொடின்னு தெரியுது, தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இல்லையா. ஓகே, நம்ம தெரியாத நம்ம கேட்குறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏதாவது தவறுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பதிவில் இந்த காணொலியில் நீங்கள் இன்ஷால்லாம் கொமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதை நம்ம திருத்தி கொள்ளலாம். இந்த பில்டிங் வந்துட்டு இது வந்துட்டு பழைய பில்டிங். ஸோ இதை வந்துக்கிட்டு இதில் காலம் முடிஞ்சிருக்கும், ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கொடுத்திப்பாங்க அந்த காலம் முடிஞ்சு. ஸோ அதை வந்துக்கிட்டு இப்போ ரீகண்டிஷன் பண்ணுறாங்க. இதையும் கூட நம்ம அதுக்கு சைடில் இந்த வேலை நடந்து கொண்டு இருக்கு. இது அந்த மியூசியமாக சுற்றிருக்கக்கூடிய இடங்கள். ஸோ ரொம்ப நல்ல ஹைட்டுங்க மாஷால்லா. இது ஒரு ரவுண்ட் வடிவத்தில் இருக்குது. இது வந்துக்கிட்டு இந்த சுவர்கள் தான் உண்மைக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இந்த சுவர்களை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சுவரை ஸ்டைலில் தான் வச்சுருக்கிறாங்க. அந்த பழமை மாறாமல் அதே கெட்டப்பில் அதே ஸ்டைலில் வச்சுருக்கிறாங்க. அன்றைய அரபு உலகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஹாஃபில் வந்துக்கிட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க,
அந்த பழமையான சோறு வச்சுக்கிறாங்க. அதுக்கு மேலுக்கு வந்துக்கிட்டு பூசப்பட்ட சோறு வச்சுருக்கிறாங்க. இது அந்த சைட் ஒரு சைட் பகுதியாக நம்ம பார்க்குறது. அம்மைக்குமே மஷாலும் சூப்பராகி மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துக்கிட்டு அது ஷாஜாவில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். யூஏயில் இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. வந்துக்கிட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். நம்ம திரும்ப இருக்குன்னு நம்ம யூஏக்கு வந்து பார்க்க முடியாது இல்லை. ஸோ யூஏயில் இருக்கிறவங்க இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அம்மைக்குமே ரொம்ப அழகாக இருக்கு, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. இது அந்த மியூசியமுக்கு பின்தோற்றம். பின்தோற்றமும் கூட பார்க்குறதுக்கு நீங்கள் பத்தலை விலங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது, ஆனால் தூரத்தில் வாங்கல, அதுதான் நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய மியூசியமாக இருக்கு. இன்ஷால்லா அதை நம்ம பார்த்துக்கொள்ளலாம். இதுதான் அடுத்த மியூசியம் அப்படின்னு சொல்லலாம். இது உண்மைக்குமே நம்ம இப்போ பார்த்ததை விட இது ரொம்ப அழகாக உள்ளுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. இது எப்படி சொல்கிற, அதாவது பழமையான நம்ம அரபிகள் வாழ்ந்த இடங்களை நம்ம இங்கே வந்துக்கிட்டு மறுபடியும் மீண்டும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் உண்மையான விஷயம். யூஏ துபாய் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசில் வரையெல்லாம் பில்டிங், நல்லா என்ஜாய்மெண்ட் லைஃப், நல்லா ஓப்பன் கண்ட்ரி அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஞாபகத்தில் வரும். ஆனால் இது உள்ளே நம்ம போனோம்னு சொன்னால் அன்றைய காலத்தில் நம்ம போயிடலாம். அரபிகள் வந்துக்கிட்டு எப்படி வாழ்ந்திருப்பாங்க, ஸோ எப்படி எனக்கு வீடு இருந்தேக்கும். இப்போ சீமந்து வந்துக்கிட்டு இப்போ வந்தது தானே. ஸோ ஆனால் வந்துட்டு களிமண் குடிசை அந்த மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஷாஜாவோல் 1 அப்படின்னு இருக்குது. ஸோ நிறைய கேட்டிருக்கும் போல். இதில் இருக்கக்கூடிய இந்த லைட் உகங்களும் கூட, லைட் உக அந்த பழமையானதை அப்படியே வச்சுருக்காங்க. எந்த ஒரு மாற்றம் செய்யாமல் அதே பழமையானது வச்சுருக்காங்க. இதில் இருக்கிற டோர் கதவுகளும் கூட ரொம்ப பழசு. இது வந்துக்கிட்டு என்ன புள்ளி, ஆமாம், இதெல்லாமே பழைய டோர் தான். இது ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். லோக் பண்ணியிருக்காங்க போல். அதே பழமையாக அப்படியே வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோவில் இப்போ பார்க்குறீங்கன்னு. ஸோ உங்களுக்கு பார்த்து வழங்கும் விஷயம் தான் மேக்ஸிமம் பழகையால் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. மேலுக்கும் கூட அதுவும் கூட அந்த மரப்பலகையால் தான் இது எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய சுவர்களில் இருக்கிற வெடிப்புகள் அது எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க அதை சீமந்தியால் அதை அவங்க ரீகண்டிஷன் பண்ணி அதை அப்படியே வச்சுருக்காங்க. அந்த பழமையை வந்துக்கிட்டு எந்த ஒரு மாற்றம் செய்யாமல் சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றம்னு சொன்னால் இந்த இருக்கக்கூடிய ஹோல் அந்த மாதிரி ஹோலில் வந்து சீமந்தியை கொண்டு அதை அங்கே நிவர்த்தி செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹோல் சுவர். இதுவும் கிட்டத்தட்ட எத்தனை அடி இருக்குன்னு சொன்னால் நான் 5 அடின்னு சொல்ல போல, இது கிட்டத்தட்ட 5.5 or 11 அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, 11 அடி உயரம் இருக்கணும் போல். இதிலேருந்து யாருமே இங்கேருந்து வெளியே உள்ளுக்கு போக முடியாத அளவுக்கு நல்ல ஹைட்டை வச்சுருக்காங்க. ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான சுவர் எல்லாம் சூப்பராகி இன்ஷால்லா நம்ம உள்ளுக்கு போய் அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். யூஏயில் இன்றைக்கி கிளைமேட்டும் கூட சூப்பராகி மாஷால்லா. இன்றைக்கி கிளைமேட்டு கூட நமக்கு சப்போர்ட்டாக தான், நமக்கு சாதகமாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு அழகான கிளைமேட். மழையும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூடு வெக்க வெப்பம் அதுவும் இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம சுற்றி பார்க்கலாம். ஓகே, இதை நம்ம இப்போ பார்க்க போகிற அந்த இடத்து உள்ள மியூசியமாக சுற்றி இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். ஸோ யூஏயில் ஷாஜாவில் இருக்கிறவங்க இதை மிஸ் பண்ணாமல் அந்த இடத்த வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ பார்க்குற இடமெல்லாம் வந்துக்கிட்டு, சாரி, இப்போ பார்க்க போகிற இடம் இல்லை, நம்ம முன்னாடி நம்ம யூஏ துபாயை பொறுத்தவரையில் துபாயில் வந்துக்கிட்டு ரொம்ப சூப்பரான நிறைய புதுமையான பில்டிங், பூஜ் கலிஃபா அதெல்லாம் வந்துக்கிட்டு என்ன அதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ செய்யப்பட்ட ஒரு பில்டிங் தான் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக அதிகமாகுது, எல்லாம் எல்லாமே வித்தியாசம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் பார்த்து நம்ம இப்போ நம்ம பழமையான அந்த காலத்துக்கு போகக்குள்ள அது ஒரு வகையான ஃபீல் ஆகும், அது பார்க்கறதுக்கு சூப்பராகும். ஸோ நம்ம இப்போ நிறங்கிட்டோம். இது ஷாஜா ஓல் 2 நம்பர் 2 அப்படின்றது. இதுதான் உள்ளுக்கு போகிற வழி. ஸோ இதை வழியாக தான் உள்ளுக்கு போகிறோம். இது இஸ்டாலேயே அந்த டோரும் கூட எல்லா டோரும் மேக்ஸிமம் வந்து டோர் எல்லாமே பழசு தான். அதை அவங்க போலீஸ் பண்ணி அதை அவங்க சூப்பராக அதை டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ உள்ளுக்கு வந்துட்டோம். இன்ஷால்லா இனி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கேருந்து போமா இல்லை இங்கேருந்து போவோம். இது குடிசையால் செய்யப்பட்ட ஒரு இடம். குடிசைன்னு சொல்லக்கூட
இங்கே இருக்கக்கூடிய ஓலைகளை கொண்டு இன்றைக்கி செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கு மாஷா அல்லா. இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம திரும்ப பார்க்க கிடைக்காத இடங்கள். இது சின்ன டோர், சூப்பராகி போலீஸ் பண்ணிருக்கிறாங்க. போலீஸ் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுக்காங்க. அந்த நம்ம முன்னாடி சொன்ன விஷயந்தான், அந்த பழைய கதவுகளெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணாமல் ரொம்ப அழகாக. இது உள்ளே இல்லை, உள்ளுக்கு போக முடியும் நினைக்கிறேன். இது பேக் சைட்டை பார்த்தோம்னு சொன்னால் இதனோட பேக் சைட். ஸோ இது எல்லாமே ஓலை தான், எல்லாமே ஓலை தான். ரொம்ப அழகாக இருக்கு. அதெல்லாம் கவுரால் கட்டி ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் கவுரில் கட்டி நல்லா நெருக்கி அந்த காற்றெல்லாம் அணைக்கக்கூடாது, அது ஒரு அசைவு கொடுக்காமல் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இதை டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. இந்த சைட்டை இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சைட்டை முடிச்சுட்டு இந்த சைட்டுக்கு வரலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அது மேலுக்கு என்னென்னு தெரியல, என்ன வரைக்கும் மேலுக்கு இது தெரியல. தெரிஞ்சவங்க இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம், தெரியாத விஷயத்தை கேட்கறது நம்ம எந்த ஒரு பிழையும் இல்லையே. ஸோ நீங்கள் தெரிஞ்சதை நமக்கு ஷேர் பண்ணுங்கள், நமக்கு தெரிஞ்சதை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். இதுவும் கூட குடிசையில் செய்யப்பட்டது தான். இது என்னென்னு தெரியல. இது கிட்டத்தட்ட எப்படி நமக்கு தோணுன்னுச்சுன்னா, இந்த இடத்த பார்க்கக்குள்ள அந்த வால் பயிற்சிகள் அதெல்லாம் எடுப்பாங்க தானே, அந்த இடம்லாம் அதுதானே விளையாட்டுன்னு சொன்னாலே, வால் பயிற்சிகள், குதிரை போட்டிகள், ஒட்டக போட்டிகள் அந்த மாதிரி ரேஸ் வைப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த மாதிரி இந்த விளையாட்டுகள். ஸோ இது என்னென்னு தெரியல, நம்முடைய யூகம் இது அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கவர்லாம் போட்டு ரொம்ப சேஃபாக செஞ்சுருக்காங்க. இதனால் நம்ம அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூட அந்த டோரில் வரக்குள்ள நம்ம உள்ளுக்கும் போய் இன்னும் பார்க்க முடியும் இன்ஷால்ல. வாவ், சூப்பர். இது பாயில் ட்ராயிங் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் பார்க்குறதுக்கு சூப்பராகி. இதெல்லாம் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆக, ரொம்ப எக்ஸ்பென்ஸ் வரைக்கும் நினைக்கிறேன், நல்லா எக்ஸ்பென்சிவாக எக்ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க மணி எல்லாம். சூப்பராகி. இது யாருன்னு தெரியல, ஒரு அரபி தான் இல்லையா, ஒரு மன்னராக இருக்கலாம், ஃபேமஸான ஒருவர் தான் இருக்கணும். ஸோ ட்ராயிங் பண்ணிக்கிறாங்களா, இது பாயில் தான் ட்ராயிங் பண்ணிக்கிறாங்க. ட்ராயிங் மலையிலெல்லாம் அது நம்மக்கிட்ட கரையக்கூடிய தன்மை இருக்கான்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அதை சேஃபாக செஞ்சிருப்பாங்க. சூப்பராக, கையிலலாம் அந்த ஒற்ற தன்மை இல்லை. அரபிலையும் எழுதியிருக்காங்க, என்னென்னு தெரியலை. அல் குர்ஆன் அரபு அப்படின்னு சொன்னால் நம்ம வாசிக்க முடியும், பட் அதில் கருத்து தெரியாது. இதோட டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்காங்க. இங்கே மேக்ஸிமம் ட்ராயிங் தான் பண்ணிக்காங்க, இந்த சைட் ஃபுல்லாக ட்ராயிங் தான். ஸோ நீங்கள் அந்த ட்ராயிங்கில் பார்க்க முடியும் இன்ஷால்லாஹ். இந்த பாயில் ஒரு பேர் லீக்கிறாங்க, ஸ்கீனா நானோ இஸ்கீக்னா 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 அப்படின்னா என்ன தெரியல. ஓகே, இது ஒரு சின்ன குழந்தை ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை தலையில் என்னமோ இருக்கு, குடும்பி மாதிரி செஞ்சுருக்கிறாங்க, ஏதோ ஸ்பெஷலாக இருக்கு. ஒரு சின்ன குழந்தை ஒரு ஃபோட்டோ, அதை ட்ராயிங் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அப்படியே ரியலாக அதை ட்ராயிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் தான் அதை ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க. அநேகமாக இது இங்கே பாயில் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ட்ராயிங் பண்ணாங்களா, இல்லை ட்ராயிங் பண்ண அப்புறம் தான் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு கையில் ரெண்டு முதலும் போட்டிக்கிறாங்க. ஓ, முதலாண்டி மூட்டிக்காங்க கையில், அதையும் கூட அந்த ட்ராயிங்கில் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. சூப்பராகி ஒரு அரபிய கேர்ள் ஒன்று தான் இங்கே வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோம்னு சொன்னால், இது நம்ம அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் இது, என்னென்னு பார்த்து உங்களுக்கு விளங்கியிருக்கோம். ஸோ அந்த காலத்தில் நம்ம யோக டப்பாவில் இந்த மாதிரி நம்ம பேசியிருப்போம், இங்கே பேசி அப்படியே ஒரு நூலில் கட்டி அவங்க பேசுறது நமக்கு விளங்குற மாதிரி அப்படி விளாட்டு விளாடிப்போம் தானே. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ட்ராயிங் இவங்க வரைஞ்சிருக்கிறாங்க. கவுர்னு அப்படியே போகுது, போயிட்டு இவர் அதை காதுக்குள்ளே வச்சிருக்காரு. ஸோ அவர் பேசுறது இவருக்கு என்னமோ பார்க்காரு, நம்ம நடி பார்த்துருவோம் வந்து. சூப்பராகி ரொம்ப அழகாக அந்த ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்க சொன்னால், இது ஒரு அரபி, ஒரு அரபி தான் அந்த காலத்தில் வாழ்ந்த ஃபேமஸான ஒரு ஆள் இருக்கும். ஸோ நமக்கு தெரியல,
ரெண்டு அரபியை அப்படியே ட்ரோயிங் பண்ணியிருக்காங்க. அவங்க லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க போல், ஓம் போல் லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறாங்க, என்னது நமக்கு படலை. ஸோ உங்களுக்கு வழங்காத நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அங்கெல்லாம் இருக்கி ஸோ அங்கெல்லாம் கேர்ள்ஸ் இருக்கத்தான் நான் அந்த பக்கம் போகல, நம்ம இங்கேயாலேயே பார்த்துடலாம் இன்ஷா அல்லாஹ். ஸ்கீக்னா அப்படிங்கிறது என்னென்னு தெரியல. ரொம்ப அழகாக நல்ல மனக்கட்டிருக்காங்க. வார டூரிஸ்ட் எல்லாம் வந்துக்கிட்டு இதை பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காண்டி மிச்சம் ரொம்ப அழகாக இதை செஞ்சுருக்காங்க. அங்கே பெப்சி ஒன்று இருக்குது, அதுவும் ட்ரோவிங் தான். ஸோ கையில் ஒரு சாக்லேட் வச்சுருக்காங்க போல். ஒரு தாத்தா தான் மிஸ் வச்ச தாத்தா வாழிக்கார், ரொம்ப சிந்தனையோடு இருக்காங்க. மலை தூர மாதிரி இருக்கு போல், லைட்டாக மலை தூரன்னு ஒரு இருக்குது. ஜர்னலிஸ்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. இதுதான் நம்ம அந்த சைடில் பார்த்தது. ஸோ இது என்னென்னு தெரியல. இது புழுதி மண் தான், இதுதான் அரபிய மண், பாலைவனத்து மண். அதில் நிறைய அரபி அரபால் எழுதியிருக்காங்க, என்னென்னு தெரியல. அந்த அரபியும் கொஞ்சம் பார்த்துடலாம், ஒருவேளை நமக்கு விளங்கிடும்ல என்னது. அதுல் நிஷாபா தெரியல, தெரிஞ்சவங்க கொமர்ஸை சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இது மூணு அரை மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. மூணு அரை மாதிரி செஞ்சிருக்கி சூப்பர் ஆகி அலமதுல்லு. ஒன்றுலேயும் ஒரு அரபால் அழிக்காங்க, என்னென்னு தெரியல. பூனை உண்டு ஃபுல்லாக ஓலை தான், ஓலையும் மரம் தான், ஓலையும் மரம் தான். நல்ல மணக்கிட்டிருக்காங்க, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. யூஏல இருந்தீங்கன்னு சொன்னால் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக. இது ஒரு பெரிய ஒரு விசாலமான இடம் உண்டு. இந்த இடத்த பற்றி எவ்வளோ தூரம்னு எனக்கு விளங்கலை. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இங்கேருந்து அங்கே ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிலோமீட்டர் இல்லை, ஒரு 500 மீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். ரெண்டு சைடில் 500 மீட்டர் இருக்கலாம் மேபி. இது அந்த ஆப்போசிட் சைடு நம்மள இங்கெல்லாம் இருக்கி இங்கே எல்லாம் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன இருக்காங்க, பைத்துல் முத்தா அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் லைட் இந்த லைட்டு வந்து கிட்டத்தட்ட நிறைய இடத்துல, நான் இந்த இடத்துல நிறைய இடத்துல இந்த லைட்டை தான் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல அந்த பழமையான அந்த லைட்டை வந்துக்கிட்ட அவங்க வச்சுருக்காங்க. இது நம்ம நடுவாவில் போகக்கூடிய அளவுக்கு வச்சுக்காங்க, சூப்பராக மஷா தான். இப்படி தான் அந்த காலத்து ரோடெல்லாம் இருந்திக்கும் போல். ஆரம்ப காலத்தில் அரபிகள் வாழ்ந்த வீடுகள் இப்படி தான் இருந்திருக்கணும். ஸோ நமக்கு தெரியலை. ஸோ நம்ம இங்கே பார்க்கறத வச்சு திங்க் பண்ணும்போது அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு நம்ம நினைக்கிறோம். ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. இது இங்கால ஈச்சம்பரம்லாம் இருக்கு. ஓகே, நம்ம மற்ற சைட் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது இதுக்குள்ள ஒரு பார்க் மாதிரி செஞ்சுருக்காங்க, ரொம்ப வித்தியாசம் மாதிரி முண்டுக்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ரொம்ப அழகாக செஞ்சிருக்காங்க. இது வடிவமைப்பு எப்படின்னு சொன்னால், இது ஆக கீழுக்கு இந்த பாருங்கள் அந்த மரம் இருக்கு, அதுக்கு மேலுக்கு ஓலை, அதுக்கு மேலுக்கு கல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை 1, 2, 3 தட்டு மாதிரி அந்த மரப்பலகை செஞ்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாகவே செஞ்சுருக்காங்க, ரொம்ப பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். ஷார்லாண்டு இங்கே கிளைமேட் இப்போ மலை தூர கிளைமேட், மலை கொஞ்சம் தூரிட்டு இருக்கு. இது என்னடாது,
குகை மாதிரி செஞ்சுருக்காங்க. குகை மாதிரி அதுக்குள்ளே குகைக்கெல்லாம் முள்ளு போயிருப்பேன் தானே, ஸோ அந்த மாதிரி நான் அதுக்குள்ளே எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு கதிர் ஒன்று கிடையாது. ஆமாம், ஒரு கதிரை ஒன்று அதுக்கு வச்சுக்காங்க. இது என்ன செட்டப் தெரியல, இந்த மாதிரி குகை மாதிரி ஒரு செட்டப் செஞ்சுருக்காங்க. அரவிடத்தில் பேர் இருக்காங்க, என்ன பேர் இது தெரியல, என்னது தெரிஞ்சவங்க இன்ஷா அல்லா பதிவு செஞ்சு கொள்ளுங்க. என்னது இன்ஸ்டாகிராமில் லோகோ மாதிரி இருக்கு, இது அதனுடைய பின் வடிவமைப்பு. குகை மாதிரி தெரியும் உள்ளுக்கு, தண்ணி மழை பெஞ்சாலும் தண்ணியெல்லாம் உள்ளுக்கு கசிகிற தன்மையே இல்லை, அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமாக அப்படி அப்படி ஃபிட்டாக செஞ்சுருக்காங்க. இது என்னது, இதுக்கு நம்மளும் வந்துடலாம் போல இருக்கு, என்ன சாம இது தெரியல. இதுக்கு ஒரு நான் பலகை உண்டு அப்படியே செட் பண்ணியிருக்காங்க, பலகை அப்படியே ஜாயின் பண்ணிக்காங்க போல். ஆமாம், ஜாயின் பண்ணிக்காங்க. அதுக்குன்னா ஒரு லைட் அந்த கன்று இருக்கு. இதுவும் கூட மரம் தான், ஃபுல்லாக மரம். எங்கேயோ நம்ம அந்த என்ன சொல்ல யூஏஇ துபாய்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, அந்தளவுக்கு இந்த இடம் அதுக்குள்ளே போனோன்னு அப்படி ஒரு ஃபீல் அறி. இதுவும் கூட மரம் தான், மேக்ஸிமம் மரமும் கல்லும். ஒருவேளை அந்த காலத்தில் இப்படித்தான் ஊடுகளெல்லாம் அமைச்சிருப்பாங்க போல நினைக்கிறேன். ஆக மேலு கல், அதுக்கப்புறம் மரம், அதுக்குள்ளே அந்த மரக்கட்டைகள் வச்சுருக்காங்க. இது என்ன, அது உள்ளுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. முசல்லாவும் கூட இருக்கு, தொழுது கொள்ளலாம் போல். உள்ளுக்கு இருக்க போய் பார்ப்போம், ஃபுல்லாக கிரிட்டாகவே இருக்குதுக்குள்ள. இந்த மாதிரி குகைக்கிலேருந்து நம்ம பார்க்குற மாதிரி, வா சூப்பராக நல்ல ஃபீல், மாஷால்லா நல்ல சூப்பராக, நல்ல சொல்ல வார்த்தையில் அவ்வளோதான், செம்மையாக செஞ்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்கு. நம்ம அந்த காலத்துக்கு போன மாதிரி, அரபியர்கள் அன்னாரம் வாழ்ந்தால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இதில் வந்த நம்மளே உணரக்கூடிய அறை, அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. நீங்களே பார்த்தாலே விளங்கும் நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே ஃபுல்லாக அந்த முண்டுக்கல் சார்ந்த இதெல்லாம் பெரிய விரைகள், நல்ல பெரியகள். நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் அந்த நம்ம நாட்டில் நம்ம சாதாரண யூஸ் பண்ணக்கூடிய அந்த கல் மாதிரி இருந்துச்சு. நான் எந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் பெரிய பெரிய கல். இது டோர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பூட்டெல்லாம் போட்டிருக்கு. இதான் நம்ம பார்த்த இடம். ஸோ அந்த சுத்திருக்கிற இடம் தான் நம்ம இப்படி நோம்பலாம், அப்படியே நம்ம பார்த்துக்கொள்ளலாம் வீடியோவில். இது ஒரு கிணறு மாதிரி செஞ்சுருக்காங்க, இந்த வடிவமைப்பு ஒரு கிணறு மாதிரி தான் இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக அந்த குடிசைகளும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த வீடியோவில் இருக்க மாதிரி தான். இங்கே இடங்கள் நிறைய இருக்குது. மழை ஸ்டார்ட், மழை பெய்யுது, இந்த மாதிரி துளியை பாருங்கள், மழை பெய்யுறது உங்களுக்கு உலகம் அழகா. ஸோ கிளைமேட் சூப்பராகிக்கு மாஷால்லான்னு. இதில் என்ன நினைக்கிறது, ஈச்ச மரம் ஓகே, ஆனால் அங்கே ஒரு மரம் இருக்கேன், அதை நான் நோட் பண்ணலை. இது என்ன மரம்னு நமக்கு தெரியல, என்ன மரம் இது, வகையான மரம் போல என்ன மரம்னே தெரியல. ஓகே, இந்த ஏரியாவில் எப்படி இடம் இருந்தேகே, ஸோ அதையும் பார்த்தாச்சு. இதுக்குள்ளே பள்ளிவாசல் இருக்கும், ஸோ நானும் தொலை வந்தேன் இந்த பள்ளிக்குள்ளே தொழுதேன். உண்மையுமே பள்ளிக்குள்ளே ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க, அதையும் ஒரு வாட்டி பார்த்தா சூப்பராகிக்கும் இன்ஷா அல்லா. இந்த சோறு வந்துக்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. இந்த சுவர் கல்லிட அந்த வடிவமைப்பு இல்லாமல் தனியாக அந்த சீமந்தி இதுகளால் போட்ட மாதிரி, அப்படியே என்ன சொல்ல நம்ம பாஷை சொல்லப்போனால் அப்படியே அந்த சீமன் அப்படியே விசி அப்படியே வீசி விட்டால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கு. மஞ்சள் தான் போகிறதுக்கு வந்தால் அங்கெல்லாம் மாறிட்டோம். ஓகே,
இங்கே அதை பார்க்கலாம் ஷார்லாம். அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திக்கும் போல, இந்த மாதிரி தான் அந்த ரோடுகள் இப்படி தான் இருந்திக்கும் போல். ஒவ்வொரு இப்போ இங்கேயால் ஓடிக்கும், இங்கேயாலையும் ஓடிக்கும் போல் நடுவில் இந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு பாதை வச்சுருப்பாங்க போல். என்னடா நம்ம ஊரில் அப்படி தான் இருக்கு இல்லைன்னு இல்லை, ஆனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஷோர்ட்டாக இருக்கு. அந்தளவுக்கு கூடுதலான ஊர் இல்லாமல் ஷோர்ட்டாக செஞ்சுருக்காங்க. இங்கேயால் எனக்கு தெரியல. ஓகே, இங்கேயே போயிடலாம். மழை இப்போ பேஞ்சிட்டு இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது போல். என்ன நினைக்கிறேன், வெப்பம் சூடு ஸ்டார்ட் ஆக போகுது போல். கொஞ்சம் நேரம் நல்ல மழை ஒன்று வந்துச்சு, ஸோ சூப்பராகி நீங்கள் நிலத்தை பார்த்துட்டு விடுங்க. ஒரு மழை பெஞ்சிருக்கு. இந்த மீசத்திர பேர் நதியில் எழுதியிருக்காங்க, பார்த்திங்கன்னா வணங்கம். பைத்தால் நபூதா மியூசியம் அப்படின்னு மஜிலிஸ் அப்படி நபூதா விசிதஸ் என்று. ஓகே, மழை பேஞ்சு, நல்லா மழை பேஞ்சு, கொஞ்சம் நேரம் தான் மழை பேஞ்சு, நல்லா சூப்பராகி. இந்த சுவர் வந்துக்கிட்டு டிஃப்ரெண்ட் ஆகி பார்த்தத விட ரொம்ப அழகாக இருக்கு. மாஷா அந்த இதெல்லாமே இது என்ன கல்லுன்னு தெரியல. அந்த நம்ம கடலுக்குள்ளே இருக்கும்ல அந்த என்ன சொல்கிற சங்கு மாதிரி, அந்த மாதிரி ஒரு தன்மையில் அந்த கல்லெல்லாம் ஆகி, அந்த மாதிரி ஒரு இதில் தான் ஆகி ஸ்டைல், அந்த ஒரு தன்மை தான் இது. ஒவ்வொரு கல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க. அதை சுற்றி சீமந்த இல்லை, அதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்காங்க போல், ரீகண்டிஷன் பண்ணிக்காங்க போல. சூப்பராக மாஷா அல்லாங்க. இந்த லைட் எல்லா இடத்தையும் மீறி ஓகே. இது என்ன இடம் தெரியலையே, அவங்களுக்கு காக்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, நான் இதுக்குள்ளே போகணும்னு ஆசை உண்டு. இதுக்குள்ளே ஒரு போய் பார்ப்பேன் சார், எப்படி இருக்குன்னு. இதுதான் நான் வர ஒன்று ஆசைப்பட்ட இடம் உண்டு. என்ன முந்தைய நாள் வந்தால் இதுக்குள்ளே போகணும் போல இருந்துச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு. அந்தளவுக்கு இது அகலம் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஓட மாதிரி ஒரு இடம் தான் இது. இதுக்குள்ள சுவர்கள்லாம் பாருங்கள், இவ்வளோ இதாக இருக்குன்னு. கரடு முரடாக தான் இங்கே சுவர், எல்லா சுவருமே கரடு முரடாக இருக்கு. நல்லா இருக்கு, அங்கே லைட் ஒன்று இருக்கு. எங்கே போகுது? ஓகே, எங்கே போதும் நமக்கு என்ன ஃபீல் நல்லா இருக்குல்ல. சரி, நம்ம இப்போ வந்த பாதையிலே போயிடுவோம். மழை இப்பயும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தூரிட்டு தான் இருக்கு. இங்கெல்லாம் பைப்லைன் செஞ்சுக்காங்க போல. பைப்லைன் நினைக்கிறேன் இதுக்குள்ளுக்கு இருக்கிற அந்த ரூமுக்கு தண்ணி கரண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க போல நினைக்கிறேன். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல். ஸோ பள்ளிக்குள்ளுக்கு போய் ஷாலா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பள்ளிக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு போட்டில் இருந்து பற்றிருக்கு. இதுவும் கூட செம்பு கடலில் அந்த மாம்பூட்டில் பதிச்சிக்காங்க. இந்த லைட் வந்து வெள்ளை அறைக்கு நம்ம மேக்ஸிமம் பார்த்ததெல்லாம் மஞ்சள் சார்ந்தது. டோர் எல்லாமே பழைய அந்த ஒரு டோரை தான் அப்படியே அவங்க மாற்றம் செய்யாமல் போலீஸ் பண்ணி அப்படி வச்சுருக்காங்க. ஓகே, இதுதான் பள்ளி வாசல். இங்கே இருக்க தூண் எல்லாமே இது ஃபுல்லாக சீமந்து தான், சீமந்து செஞ்சு அப்படி வச்சுருக்காங்க. அவங்க பெயிண்ட் எதுவுமே அவங்க இது கொடுக்கல. பார்த்திங்கன்னா வணங்கும், கீழ்ப்பகுதியில் பலகை, அது மேல் பகுதி சீமந்து செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பள்ளியிட தோட்டத்தை பார்க்குறேன்னு அப்படி இருக்கேன். இது முன்னாடி கண்ணாடி இருக்கு.
லைட் போட்டுல சோதனால இருட்டாகவே இருக்கேன். இங்கே இருக்க தூண் எல்லாமே எல்லா தூணுமே பெயிண்ட் அடிச்சில் அப்படியே வெறும் அந்த சீமந்தாலே அதை அப்படியே பூசிருக்காங்க. ஒரு லைனில் எத்தனை தூண் இருக்கு அப்படின்னு சொன்னால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தூண் இருக்கு. நான் பார்த்தா வளம் 2, 4, 6, 8 ஓகே, அப்படியால் போகலாம் ஷாம்லா. இதுவும் கூட ஒரு குகமாக தான் இருக்கு, இது கூட நிறைய தெரியல. மாஷால்லா நல்ல ஃபீல். ஒரு மரமும் கொண்டு இருக்கு, மரமும் கூட நல்ல பழமையான மரம் தான் போல. இதில் இருக்க லைட்டு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான லைட் லைட் தானே இது மாதிரில நம்ம தெரியல இரும்பு. அது அடையாள மரம் மரத்துகள் அப்படியே ஜாயின் பண்ணியிருக்காங்க. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. انقلب الله نري உள்ளால் போகிற மாதிரி நிறைய இருக்கு. ஸோ மற்ற பகுதியை பார்க்கலாம் ஷார்ல. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய அதே மாதிரி பார்த்த எல்லாமே பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஒரு தேட்டர் ஒன்று இருந்துக்கு கண்டன் அதையும் இருக்க பார்த்துக்கலாம் ஷார்ல. ஐயோ எங்கே வந்திருக்கேன், எனக்கே விளக்கல எங்கே வந்திருக்கேன். வந்த வழியில் பேத்திருவோமோ, நான் அங்கே பெண்ணுக்கு போய் பார்க்கலாம். எல்லோரும் வேலை ஆஃபீஸ் அதுக்குள்ள கூட இருக்கலாம் மேபி. இது நல்ல விசாலமான இடம், நான் இருக்கலான்னு தெரியல, என்ன இருக்குமோ தெரியல. ஜென்ரேட்டர் அப்படியே ஏதாவது இருக்கும் போல் இது எல்லாவிலும் நல்ல விசாலமான இடம். நீங்கள் வெடியில் பாவக்குள்ளே விளங்கும் ஷால்லா. நல்ல விசாலம், கிளைமேட் மழை கொஞ்சம் மழை இப்போ கொஞ்சம் விட்டுடும். இதுதான் தியேட்டர். தியேட்டர்னா ஃபிலிம் பார்க்குறதா இல்லை இங்கே வந்து நடிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் அப்படி நம்ம வந்து தெரியல. அந்த தியேட்டர்னு எழுதியிருக்காங்க. இது சின்ன ஒரு ஊட மாதிரி, அதுக்குள்ள ஒரு டோர் ஒன்று இருக்கு, அப்படியே பார்க்கலாம் இன்ஷால்லா. இது அந்த தியேட்டருக்குரிய வெளிப்பகுதி. இந்த மாதிரி வடிவமைப்பில் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ட்ராகலாம் நினைக்கிறேன். இங்கே பார்த்து விளங்கும் ஷாஜா நேஷனல் தியேட்டர்.
இன்னொரு போக முடியுமான்னு தெரியல. உள்ளுக்கு போக முடியாது தெரியல. வர உள்ளுக்கு போயிட்டு ஏதாவது பேசினாங்கண்டா மனசாங்கடா போய் தெரியுமே. ஸோ அதனால் உள்ளுக்கே போகல. இது ஒருவேளை மேபி பாத்ரூம் இருக்கலாம். எழுதியிருக்காங்க பார்த்தவளாங்க என்னண்டு மியூசியம் ஷாஜா ஷாஜா ஹெரிட்டேஜ் மியூசியம் இருக்கு. மதில சொல்ல நபூதா சென்ற ஓகே. இதுதான் அந்த தேட்டருக்குரிய வெளிப்பகுதி. மேலே கண்ணாடியெல்லாம் போட்டு உள்ளுக்கு திரையெல்லாம் போட்டிருக்காங்க. தேட்டர்னால் என்னென்னு தான் தெரியல. நம்ம ஃபிலிம் பார்க்குறதா இல்லை ஃபிலிம் அந்த எக் பண்ணுற நடிக்கிறதுக்குரிய வாய்ப்பில் கொடுக்குற இடமா தெரியல. ஷார்ஜா நேஷனல் தியேட்டர் ஹிஸ்டாரிக் டவுன் ஆஃப் ஷார்ஜா. ஓகே, ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். இவர்தான் நம்ம பார்த்த விஷயம். ஸோ ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க, இன்ஷால்லாஹ் திருத்திக் கொள்வோம். இத்தனை நம்ம வந்த பாதையெல்லாம் ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.